படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழை உயிரை நிரம்பினே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே. செல்வத்தால் ஒருவனுக்கு உதவாதவன் என்று ஒருவன் இருப்பானால் அவனுக்கு ஒரு புதிய பெயர் சூட்டுகிறார் வள்ளுவர் பூரியா. அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முள என்பது குறள். எவ்வளவு அழகான தமிழ் பார்த்தீர்களா? இந்த சொற்களையெல்லாம் காதலிக்க வேண்டும். பொருள் கையில வைத்திருந்தாதான் செல்வம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த நாட்டில் நிலை தடுமாறுகிறான். அவனெல்லாம் பூரியர். ஆகவே பூரியர் கையில் இருக்கிற செல்வம் யாருக்கும் பயன்படாது. ஆனால் அருள் செல்வம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு செல்வம். இந்த அருள் என்பது அன்பினால் வருவது. இந்த அருள் ஒருவனுக்கு வாய்த்து விட்டால் அவன்தான் செல்வந்தனையே தவிர, வங்கி நிறைய தங்கம் வைத்திருப்பவனோ, ஒரு வசந்த வீடு மாளிகை கட்டி வைத்திருப்பவனோ செல்வந்தன் அல்ல. அருள் நெஞ்சம் உள்ளவன்தான் செல்வந்தன். பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உலை என்பது குறள். நாளை சந்திப்போம். திருக்குறளை சிந்திப்போம்.